மாணவர்களே வணக்கம். நாங்க வந்து இன்னைக்கு தரம் ஆறு விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது அழகான காந்தம் என்கின்ற அழகுதான் பார்க்க போகிறோம், சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீர்கள் சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தை யோசிக்கலாம். இப்ப உங்களினுடைய ஒரு கடதாசி கவி, கடதாசி கவி தெரியும் தானே? அப்ப இந்த கடதாசி கவி வந்து பாத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், நீர் குவளைக்குள்ள போடப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல, இப்ப நீர் குவளைக்குள்ள இது வந்து போடப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களை வந்து கேட்டிருக்கிறார்கள், இப்படி அது கைய விடாமல் அல்லது வேறு ஒரு பொருளை உள்ளுக்கு ஏற்றி விடாமல், அதே நேரம் இந்த குவளைக்குள்ள இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றாமல் அந்த கடதாசி கவியை எப்படி எடுப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இதுல காட்டப்பட்ட இந்த உருவை பாருங்கள். காந்தம் ஒன்றை அடியில் இருந்து அப்படியே இழுத்து வரும்போது காந்தத்துடன் ஒட்டிய கண்ணாடி குவளையின் மறுபக்கத்தில் இந்த கடதாசி கவி வந்து வந்துவிடும், சரியா? அப்ப இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்க. உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி புத்தக மட்டைக்கு பின்னால முன்னுக்கு ஒரு ஊசியை வச்சுட்டு பின்னால ஒரு காந்தத்தை வச்சுட்டு ஓடி திரிஞ்சு விளையாடுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடியதாக இருக்கும், சரியா? அதே போலவே இந்த காந்தத்தை வந்து நீங்கள் வேறு எந்த எங்கே பயன்படுத்துறீர்கள்? முதலாவது சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இப்ப முதலாவது வந்து உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும், சரியா? அதாவது இந்த நீரினுள்ள வந்து கடதாசி கவியை போட்டுட்டு அதை எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து முதலாவதாக கேட்டிருக்கிறார்கள், சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும். அதே போலவே பாருங்கள் இந்த இரண்டாவது சந்தர்ப்பங்கள், இந்த செஸ் போர்ட்ல வந்து காந்தம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பழைய செஸ் போர்டுகளாக இருக்குமானதாக இருந்தால் அதை வந்து உடைச்சு காந்தம் எடுக்கிற விளையாட்டு உங்களுக்கு இடையில இருக்கும். அதாவது அதுல வந்து பாத்தீர்கள்னு சொல்லி சொன்னால் வட்ட வட்ட காந்தங்களாக இருக்கும். அந்த வட்ட வட்ட காந்தங்கள் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடங்கள் வழியே கொண்டு போறது, சரியா? என்ன இந்த வடிவில இந்த நிறத்துல காந்தம் கிடக்கு, வட்ட வட்ட காந்தம் கிடக்குன்னு சொல்லி நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போயிருப்பீங்கள், சரியா? இப்படிப்பட்ட இந்த காந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் இந்த செஸ் போர்ட்ல அது இந்த காய்கள்ல, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மின் மோட்டர்ல ரெண்டு பக்கத்துலயும் இருந்திருக்கும். அதே மாதிரியே உங்களுடைய பென்சில் பெட்டி தெரியும் தானே, உங்களுடைய பென்சில் பெட்டி. அப்ப இந்த பென்சில் பெட்டிலையும் வந்து பாத்தீர்கள்னு சொல்லி சொன்னால் அதுல வந்து உங்களால காந்தத்தை காணக்கூடியதாக இருக்கும். இப்ப பென்சில் பெட்டியில இருந்து காந்தம் இருக்கும் வந்து பாருங்கள், இந்த இடத்துலயும் சரியா, இந்த இடத்துல வந்து இரும்பா இருக்கின்றது, சரியா? இங்க பாருங்கள் ரெண்டு கோடு தெரிகின்றது, ரெண்டு கோடு கூட இருக்கு, இதுக்குள்ளதான் காந்தம் இருப்ப. அப்ப இந்த இரும்பு வந்து காந்தத்தில் ஒட்டி உங்களுடைய பென்சில் பட்டி வந்து மூடப்படும், சரியா? அப்ப பென்சில் பட்டியில என்ன இருக்கும்? காந்தம் இருக்கும். அப்ப காந்தம் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பாத்தீர்கள்னு சொல்லிட்டு மின் மோட்டர் மற்றும் விளையாட்டு பொருட்கள், சதுர பலகை, பென்சில் பெட்டி மற்றும் உங்களுடைய அன்றாட வாழ்வுல பல இடங்கள்ல வந்து இந்த காந்தம் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப இந்த காந்தம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களை தங்க இனம் சொன்னாங்க. இப்ப காந்தம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள்ல ஒரு கொஞ்ச அளவு சந்தர்ப்பங்களை நாங்கள் வந்து இப்பொழுது பார்க்கலாம், சரியா? அப்ப இப்ப நாங்கள் அன்றாட வாழ்வுல காந்தம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். பென்சில் பெட்டி, சதுரங்க பலகை, கைப்பை. கைப்பை என்பது உங்களுடைய ஹேண்ட்பேக் தெரியும். அந்த ஹேண்ட்பேக்ல வந்து பாத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த வட்டமாக இருக்கும், சரியா? இந்த ஹேண்ட்பேக்ல வட்டமானதாக இருக்கும். அதே நேரம் அதுக்குள்ள இன்னொரு சின்ன வட்ட ஓட்டையாக இருக்கும், சரியா? சின்ன வட்ட துவாரம் உண்டு, அதுக்குள்ள காணப்படும். இங்கால வந்து பாத்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இப்படி நீட்டானதாக ஒரு வட்டத்துல வந்து பொருத்தப்பட்டு ஒரு இது வந்து காணப்படும், சரியா? அப்படி இருக்குதானே, நீட்டானதாக ஒரு வட்டத்துல பொருத்தப்பட்டதாக இது வந்து காணப்படும். அப்ப இப்படியான இது வந்து உங்களுடைய அந்த கைப்பைகள்ல உங்களால பார்க்க கூடியதாக இருக்கும். அதே போலவே அடுத்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னா மின் பேரை தூக்கி, அதாவது மின் பேரை தூக்கி வந்து நீங்க இந்த படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்க கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு குப்பை குளத்து இடத்துல போய், சரியா, குப்பை குளங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்க வந்து பாத்தீர்கள்னு சொல்லி சொன்னால் குப்பை குளம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்க வந்து அவர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இரும்பு பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக, குப்பகுளம் இருக்கக்கூடிய பொருட்கள்ல போய் இரும்பு பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வந்து அங்கே மின் பேரந்துக்கிகளை பயன்படுத்துவார்கள். அதாவது இந்த காந்தம் அதுல இருக்கும், அப்ப இரும்புகள் அதை ஒட்டிக்கொள்ளும். அதே மாதிரி பேரந்துக்கிகள் வந்து இந்த கார் எல்லாம் செய்யுங்க, இப்ப அப்படி ஒட்டி இந்த கார் அங்க தூக்கிக்கொண்டு அப்படி வைக்கும், சரியா? அடுத்தது பாருங்கள் மின் மணி, அதாவது இலத்திரனியல் மணி இருக்கு தானே பெல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
தொலைபேசி உரை, தொலைபேசி உரைகள்ல உங்களால காணக்கூடியதாக இருக்கும். மற்றும் சைக்கிள் டைனமோ, குளிர்சாதன பெட்டியின் கால, குளிர்சாதன பெட்டியின் கால நீங்க திறந்து ஓட தள்ளி விட்டுட்டு போனா தன்பாடுக்கு பூட்டுப்படும், அதுல வந்து காணம் இருக்கும். அதே போலவே பணப்பைப்பு, மின் மோட்டர், திசை காட்டி, புகையிருத பாதை என்பவற்றில் இந்த மின்னை வந்து இந்த காந்தத்தை வந்து உங்களால பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். சோ இந்த காந்தம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்பொழுது நாங்கள் காந்தத்தின் வலிமை என்ற கட்டத்துக்குள்ள போறோம். அதாவது ஒவ்வொரு காந்தங்களும் வந்து சரியா இந்த காந்தங்கள் வந்து பொருட்களை எவ்வாறு கவருது என்பதை வந்து நாங்கள் இப்ப முதலாவதாக பார்க்க போறோம். இந்த காந்தத்தின் வலிமை என்ற பகுதிக்குள்ள நாங்கள் வந்து காந்தங்கள் வந்து பொருட்களை எவ்வாறு கவருகின்றன என்பதை வந்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து உங்களுக்கு ஒரு செயற்பாடு காட்டப்பட்டு இருக்கின்றது. அப்ப அந்த செயற்பாட்டை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த செயற்பாட்டுல தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி தந்திருக்காங்க. அப்ப அந்த தேவையான பொருட்களை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது காந்தம். ஏன் நாங்க வந்து காந்தத்துல கவரப்பற பொருட்களை இந்த செயற்பாட்டினோட பார்க்க போறோம். அடுத்தது இரும்பாணி, பித்தளையாணி, செப்பு கம்பி, அலுமினிய துண்டு, மரத்துண்டு, கடதாசி துண்டு மற்றும் தையல் ஊசி என்பன வந்து இதுல உங்களுக்கு தேவையான பொருட்கள். இதுல வந்து ஒவ்வொரு பொருளையுமே காந்தத்தோட வச்சு வச்சு பார்க்க போறோம். என்னென்ன காந்தத்தோட கவருது, என்னென்ன காந்தத்தோட கவரவில்லை. இப்படி வைத்து பார்க்கிற வேலைகள்ல வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் காந்தத்தோட கவரப்படக்கூடிய பொருட்கள்ல நீங்கள் வந்து இரும்பாணி சரியா முதலாவது காந்தத்தோட கவரப்படமாக இருந்தால் அங்கே வந்து நாங்கள் சரி என்பதை குறிப்பிடலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இரும்பாணியானது காந்தத்தால கவரப்படும். செயற்பாடு நீங்கள் சேர்ந்து பார்த்திருக்கணும்னு சொல்லிச்சா இரும்பாணி காந்தத்தால கவரப்படும். அடுத்தது வந்து பாருங்கள், பித்தளை யானி வந்து காந்தத்தால கவரப்பட முடியாத பொருள். பித்தளை யானி காந்தத்தால் கவரப்பட முடியாத பொருள். அடுத்தது வந்து பாத்தீர்கள்னு சொல்லி சொன்னால் செப்பு கம்பி. சரியா இந்த செப்பு வந்து பாத்தீர்கள்னு சொல்லி சொன்னால் காந்தத்தால கவரப்பட முடியாத பொருள். காந்தத்தால கவரப்பட முடியாத பொருள் செப்பு. அடுத்தது வந்து பாருங்கள், அலுமினிய துண்டு காந்தத்தால கவரப்பட முடியாதது. அதே நேரம் மரத்துண்டு காந்தத்தால கவரப்படாது. கடதாசி துண்டு காந்தத்தால கவரப்படாது. அதே நேரம் தையல் ஊசி வந்து பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் காந்தத்தால கவரப்படும். அப்ப இத்தனை பொருட்களையும் உங்களுக்கு வந்து காந்தத்தால கவரப்படுற பொருட்கள் வரும் இரண்டு பொருட்களை தான் இரும்பாணியும் மற்றும் தையல் ஊசி. அவ பித்தளையாணி, செப்பு காம்பி, அலுமினிய துண்டு, மரத்துண்டு, கடதாசி துண்டு என்பனவை எல்லாம் காந்தத்தால கவரப்படாத பொருட்கள். அதுக்குதான் நான் உங்களுக்கு வந்து காந்தால கவரப்படுமா என்னது சரி எனவும் காந்தத்தால கவரப்படாதேன்னு அது குப்பிளை எனவும் நான் வந்து இது உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்ப மாணவர்களை பார்த்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து இவற்றுக்குள்ள சில பொருட்கள் வந்து காந்தத்தால கவரப்பட்டிருக்கிறது, சில பொருட்கள் காந்தத்தால கவரப்படவில்லை என்பது வந்து எங்களுக்கு தெளிவாகின்றது. இதுல வந்து பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து காந்தத்தால கவரப்படுற பொருட்களை சரியா எங்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுத சம்ரெண்டு பல்வேறு வடிவமான காந்தங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்ப வந்து காந்தத்தால கவரப்படும் மற்றும் கவரப்படாத பொருட்களை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சூழலில் உள்ள பொருட்கள்ல வந்து காந்தம் சில பொருட்களை வந்து கவரும், சில பொருட்களை கவராது. அப்ப கவரும் தன்மைக்கேற்ப நாங்கள் இந்த பொருட்களை வந்து இரண்டாக வகைப்படுத்த போகின்றோம். காந்தத்தினால் கவரப்படும் பொருட்கள், காந்தத்தினால் கவரப்படாத பொருட்கள். இப்ப இதுல வந்து காந்தத்தினால் கவரப்படும் பொருட்கள்ல வந்து பார்க்க போவது சரியா இரும்பாணி, குண்டூசி, வெள்ளி நாணயம் மற்றும் சில வகை உலோகங்கள் மற்றும் காந்தம். சரியா காந்தத்தால காந்தம் கவரப்படும். அதே மாதிரி பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் காந்தம் ஒன்றால கவர்ச்சி அடையாத பொருட்கள் வந்து பித்தளையாணி, அலுமினிய துண்டு, தங்க ஆபரணங்கள், கடதாசி துண்டு, மரப்பலகை, துணி, கல், கண்ணாடி, செப்பு, ரப்பர், பிளாஸ்டிக் என்பவையெல்லாம் பார்த்திருக்கிறோம் சொல்லி சொன்னால் காந்தத்தால கவரப்படாத பொருட்கள். சரியா இது அவ்வளவும் கிளியரா நினைத்துக் கொண்டு நான் இப்பொழுது பல்வேறு வடிவ காந்தங்கள் என்பவற்றுக்குள்ள போறேன். அப்ப பாருங்கள் இதுல வந்து காந்தங்கள் வந்து பல வடிவங்கள்ல வந்து அமைந்திருக்கின்றன. சரி இந்த காந்தங்கள் வந்து
பல வடிவங்கள்ல அமைந்திருக்கின்றன. அவர் வந்து ஐந்து வடிவங்களைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான வடிவங்கள்னு சொல்லிச்சுனா நீங்க வந்து இந்த ஐந்தையும் தான் சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா காந்தம் எல்லா ஷேப்லயும் வரும், சிரிக்கிற மோதன ஷேப்லயும் வரும், இதய ஷேப்லயும் வரும்னு சொல்லி காந்தம் வந்து இப்ப எல்லா ஷேப்லயுமே அவர்கள் வந்து அந்த காந்தத்தை வந்து அடிச்சடிச்சு வேற ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். சரியா, அது வேற ஒரு ஷேப்ல உங்களால கடைகள்ல வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த முக்கியமான காந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் பரியலாட காந்தம், அதாவது பரியலாட காந்தம் என்பது இந்த லாடம் வந்து குதிரையோட காலில் அடிக்கிறது. அப்ப இந்த பரியலாட காந்தம் என்பது குதிரையினுடைய காலில் அடிக்கப்படுற அந்த லாடம் போல இதனுடைய வடிவம் வந்து காணப்படும், பரியலாட காந்தம். சரியா, இந்த பரியலாட காந்தத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதனுடைய அந்த முனைகள்ல இந்த பரியலாட காந்தத்தினுடைய முனைகள்ல வந்து உங்களால அதனுடைய அந்த காந்த விசையை வந்து பார்க்க முடியும். அதை நாங்கள் அங்கால படிக்கலாம். அதே போல இங்க சட்ட காந்தம் பாருங்கள், ஒரு பக்கம் சிவப்பு நிறம் மற்றும் மற்றைய பக்கம் வந்து பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் நீல நிறத்துல காணப்படுகின்றது. அப்ப நீல நிறத்துல உங்களால என்ன பார்க்க முடியுதுன்னு சொல்லி பாருங்கள். நீல நிறத்துல என் என்பதையும், சாரி, நீல நிறத்துல எஸ் என்பதையும் சிவப்பு நிறத்துல என் என்பதையும் வந்து அவர்கள் வந்து காட்டியிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் நீங்கால யூ வடிவ காந்தம், யூ வடிவ காந்தம் இங்க பாருங்கள் பரியலாட காந்தம் சிறிதளவு இந்த ரெண்டு முனைகளுமே பொருந்துமாறு வந்திருக்கும். சரியா, கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்துல வந்திருக்கும். ஆனால் யூ வடிவ காந்தம் என்பது எங்களுடைய வளமையான யூவினுடைய வடிவத்திலே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சரிசமனா பிரிச்சு ஒரு பக்கம் சிவப்பாக மத்திய பக்கம் நீளமாகவும் இருக்கும். அப்ப நீல பக்கம் எஸ் எனவும் சிவப்பு பக்கம் என் எனவும் குறிப்பிடப்பட்டு இருக்கும். அதே நேரம் வளைய காந்தம், வளைய காந்தம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வளைய காந்தம் வந்து அதிகமான இடங்கள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேற்பக்கம் மற்றும் கீழ்ப்பக்கங்கள் உங்களால் அந்த ரெண்டு ரெண்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தள்ளு மேல கவரம் சொல்லி உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். வில்லை வடிவ காந்தம், அதாவது இந்த சின்ன சின்ன காந்தங்கள் வந்து இதை வச்சு வந்து இந்த வில்லை வடிவ காந்தங்களை வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பட்டன் போல இருக்கும். அப்ப இது வந்து உங்களால இந்த டோர்ச் லைட்டுக்குள்ள, சரியா, டோர்ச் லைட்டுக்குள்ள போடுற பேட்டரி வந்து இதை மாதிரிதான் இருக்கும். சரிதான், இந்த காந்தம் வந்து டோர்ச் லைட்டுக்குள்ள போடுற பேட்டரி மாதிரி இருக்கும். சரியா, இப்ப உங்களுக்கு வந்து இந்த காந்தத்தினுடைய வடிவங்கள் வந்து இப்பொழுது விளங்கி இருக்கும். நாங்கள் இப்பொழுது காந்த முனைவு என்பதுக்குள்ள போறோம். இந்த காந்த முனைவு என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க சொல்லி சொன்னால் ஒரு காந்தத்துல வந்து அந்த காந்தத்தினுடைய இயல்பு தொளிப்படுற பிரதேசத்தை தான் நாங்கள் வந்து காந்த முனைவு என்று சொல்லி சொல்கின்றோம். அப்ப அதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து இதுல ஒரு செயற்பாடு வந்து தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கடதாசி கவி, கடதாசி கவி வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பேப்பர் கிளிப், மற்றது வந்து காந்தம் ஒன்று, ஒரு கார்ட்போர்ட் துண்டு. சரி, அப்ப பாருங்கள் கார்ட்போர்ட் அட்டையில வந்து கடதாசி கவிகள் அப்படியே சீராக பரவி விட்டுட்டு காந்தத்தை மெதுவாக, சரி, அந்த கடதாசி கவியோட கூடிய அட்டையை நோக்கி மெதுவாக கொண்டு போனால் அங்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். இந்த காந்தத்துல வந்து ஏதாவது ஒரு பக்கத்துல, அதாவது இந்த காந்தத்தினுடைய ஒரு முனையில மட்டும்தான் இந்த இவை வந்து ஒட்டும், கடதாசி கவிகள் வந்து ஒட்டும். அப்ப அந்த படத்தை பாருங்கள், இந்த ஏழு தசம் நாலு என்ற இந்த உருவை பாருங்கள். இதுல வந்து பாருங்கள் இந்த என் என்பதை கூடிய இந்த முனையிலையும் எஸ் என்பது கூடிய இந்த முனையிலும் தான் கடதாசி கவிகள் வந்து ஒட்டி இருக்கின்றன. அப்ப காந்தத்தினுடைய இரு முனைகள்ல இந்த கடதாசி கவிகள் வந்து அதிக அளவுல கவரப்பட்டு இருக்கும். இப்ப காந்தத்தினுடைய கவர்ச்சி விசை, அதாவது காந்தத்தினுடைய இரு முனைகள்லையும் அதிகமாக இருப்பது வந்து உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். சரி, அதாவது காந்தத்துல வந்து இந்த இரு முனைகள்லையும் தான் இந்த கவர்ச்சி விசை வந்து அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் தான் இந்த இரு பக்கங்கள்லயுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடதாசி கவிகள் வந்து ஒட்டப்படுகின்றது. சரியா, கடதாசி கவிகள் வந்து போய் ஒட்டுகின்றது. காந்த இயல்பு அதிகமாக இருக்கிற இந்த இரு முனைகளையும் தான் நாங்கள் வந்து காந்த முனைவுகள் என்று சொல்லி அழைக்கின்றோம். அப்ப இந்த காந்த முனைவுகள் என்னென்று விளங்கிட்டு, அதாவது காந்தத்தினுடைய இரு முனைகளையும் வந்து அதனுடைய அந்த இயல்பு வந்து அதிகமாக இருக்கும் பிரதேசம் அது காந்த முனைவு. அடுத்தது வந்து காந்தத்தின் நடத்தை. சரியா, அப்ப இதுல வந்து உங்களுக்கு இப்ப ஒரு செயற்பாடு தந்திருக்கேன், அந்த செயற்பாடு பார்க்கலாம். காந்த முனைவுகளை இனம் காண போகின்றோம். மரம் தாங்கி, திசை காட்டி, நூல், முனைவுகள் பெயரிடப்படாத காந்தம். சரியா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இந்த காந்த முனைவு என்றால் என்ன தெரிஞ்சுட்டேன், இந்த காந்தத்தினுடைய இரண்டு முனைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இதுல வந்து என் என்பது குறிப்பிடப்படுகின்றது, இதுல வந்து எஸ் என்பது குறிப்பிடப்படுகின்றது. அது என்னத்தை குறிக்குது என்பதை வந்து நாங்கள் இப்பொழுது அடுத்த தலைப்பினூடாக பார்க்கலாம். அதாவது காந்தத்தின் நடத்தை. சரியா, அதை பாருங்கள், திசை காட்டி ஒன்றும்
நூல் வந்து முனைவுகள் பெயரிடப்படாத காந்தம் ஒன்றும் உங்களுக்கு வந்து தரப்பட்டிருக்குது. அப்ப இதுல வந்து பாருங்க, இந்த உருவை வந்து எழுது சமைந்து என்ற இந்த உருவை பாருங்க, இந்த மரத்தாக்கையில வந்து நூல்ல வந்து இந்த காந்தத்தை வந்து கட்டி போடுகின்றார்கள். இப்படி கட்டி போட்டுட்டு அந்த காந்தத்தை வந்து அப்படியே தொங்க விட்டாள். சரி, அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் அசைத்துட்டு அதை வந்து அப்படியே சுத்தி ஒரு சுழட்டி போட்டு அப்படியே விடுங்களேன், அது அப்படியே ஓய்வுக்கு வர விட்டதுக்கு அப்புறம் அந்த காந்தத்தினுடைய திசையில வந்து திசை காட்டிய வைத்து மேசை மீது திசை காட்டிய வச்சு காந்தத்தின் திசையை பார்த்தீர்கள் சொல்லி சொன்னாள். ஒரு பக்கம் வட திசையாகவும் இன்னொரு பக்கம் தென் திசை நோக்கியுமே இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து வைக்கிற வேலைகள், அதாவது இந்த திசை காட்டிய வைத்து பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால், திசை காட்டினுடைய வட திசை நோக்கி ஒரு முனையும் தென் திசை நோக்கி இன்னொரு முனையும் வந்து இந்த காந்தத்துல வந்து இருக்கும். இதே செய்யப்பாடு திருப்பி திருப்பி செய்யலாம். திருப்பி திருப்பி நிறைய தடவை எல்லாம் சுத்தி சுத்தி விட்டு பாருங்க. கடைசியில வந்து காந்தம் ஓய்வுக்கு வந்தால் அது ஒன்று வடதிசையை நோக்கியும் இன்னொன்று தென் திசையை நோக்கியும் தான் ஓய்வு பெறும். இப்ப இங்க காந்தம் வந்து எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் ஓய்வு அடையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இது தொடர்பாக மேலும் ஒரு செயற்பாடு செய்ய போயினமா. சரி, அப்ப இந்த செயற்பாடினூட உங்களை கொண்டு விளங்கி இருக்கும். எத்தனை தடவை நாங்க சுத்தி சுத்தி விட்டாலும் அது போய் நிக்கிற திசை வந்து பாருங்கள், வடக்கு மற்றும் தெற்கு. சரியா? அதே போலவே அடுத்த செயற்பாடு உங்களுக்கு வந்து தந்திருக்கணும். நீர் உள்ள பாத்திரம் ஒன்றுல ரெஜிஃபோன் துண்டை வந்து மிதக்க விட்டு அதுக்கு மேல சட்ட காந்தத்தை வைக்கிறார்கள். அப்ப சட்ட காந்தம் என்ன தெரியுமா? இதுல வந்து தரப்பட்டு அந்த ரேசர் மாதிரி இருக்கிற காந்தம் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சட்ட காந்தம் சட்டையா இருக்கு. சரியா? அப்ப இது வந்து பாருங்கள், ஏழுதசம் மூன்றின் போது நாங்கள் வந்து வடக்கு தெற்கு திசைகள்ல குறிப்பிடப்பட்ட மேசையின் மீது செயற்பாடு செய்யணும். இப்ப பாருங்கள், ரெஜிஃபோன் வந்து துண்டை எடுத்து அதுல இருந்து படத்தில் காட்டிய வாறு பகுதி ஒன்றை வெட்டி அங்கே நீர்ல வந்து மிதத்த கொடுத்து கொள்ளட்டாம். அதுக்கப்புறமாக காந்தத்தை ரெஜிபோம் மீது வைத்து நீருள்ள பாத்திரத்தில் மிதக்க விடட்டேன். காந்தம் ஓய்வுக்கு வந்த பின்னர் அதன் முனைவுகள் நோக்கி இருக்கும் இரு திசைகளையும் இப்பொழுது பாருங்கள். எத்தனை தடவை நீங்கள் இந்த ரெஜிபோம திருப்பி ரெஜிபோம கூட நீருக்கு மேல மிதந்து வந்தா எனக்கு அதுவும் வந்து நீங்க ஒன்னா திருப்பி திருப்பி விட்டு பாருங்கோ பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால், இப்பொழுதும் ஒரு திசை வந்து வடக்கை நோக்கியும், அதாவது ஒரு முனை வந்து வடக்கை நோக்கியும் இன்னொன்று வந்து தெற்கை நோக்கியும் இருக்கும். அப்ப காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையில தான் ஓய்வடையும். ஓய்வுக்கு வந்த பின் வடதிசையை நோக்கி இருக்கும் முனை காந்தத்தினுடைய வடமுனைவு என்று சொல்லியும், அதே நேரம் தென் திசையை நோக்கி இருக்கும் முனை காந்தத்தினுடைய தென் முனைவு என்று சொல்லியும் அழைக்கப்படுகின்றன. அப்ப காந்தங்களுடைய வடமுனைவு என்னென்றும் தென்முனைவு எஸ் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுல நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஏழு தசம் நாளுக்குள்ள வந்து போனதுக்கு அப்புறமாக உங்களால வந்து அதை அதனுடைய அந்த என்எஸ் குறிக்கப்பட்டதுக்கான அர்த்தத்தை வந்து புரிந்து கொள்ள முடியும் சொல்லி சொல்லியிருந்தேன். அப்ப இங்க வேணாங்கள் எஸ் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீளம் என்னத்தை குறிக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால் தெற்கு திசையை குறிக்கின்றது. அதே போலவே இங்கே பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் என் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த எண்ணதை குறிக்கின்றது, வடதிசையை குறிக்கின்றது. முதல் நாங்கள் என்ன திசைகள் எதுவுமே குறிப்பிடப்படாத ஒரு நோமல் சட்டகானது தொங்க விட்டோம். இப்ப நீங்க என்ன செஞ்சு பாருங்கோ, இந்த திசைகள் குறிப்பிடப்பட்ட அதே காந்தத்தை இப்ப நீங்க சும்மா செஞ்சு பார்க்கலாம். அதாவது அதை வந்து கட்டி தொங்க விட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எஸ் என்பது தெற்கு திசையை நோக்கி தான் இருக்கும், என் என்பது வடக்கு திசையை நோக்கி தான் இருக்கும். அப்ப இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதால நீங்க இன்னும் வந்து அதை விளக்கப்படுத்தி கொள்ள முடியும். சரியா? அப்ப இப்பொழுது வந்து நீங்கள் இப்பொழுது அந்த காந்தத்தினுடைய நடத்தை வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப நாங்க காந்த முனைவுகளுக்கு இடையிலான இடைத்தாக்கம் என்பதற்கு போவோம். ஒவ்வொரு தரப்பிற்குள்ளேயும் ஒவ்வொரு செயற்பாடு தருவார்கள். அப்ப அந்த செயற்பாடு வந்து விளங்கிக் கொண்டால் உங்களால வந்து இந்த பாடத்தை வந்து இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்கள், முனைவு குறிப்பிடப்பட்ட இரு காந்தங்கள், அப்ப முனைவு குறிப்பிடப்பட்டதுதான் கேட்கினா, அப்ப என் எஸ் வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். சரியா? அப்ப சிவப்புல வந்து என் இருக்கும், நீளத்துல வந்து எஸ் இருக்கும். சரியா? இப்ப பாருங்கள், ஏபி என்று பெயரிட்டு கொன்று இரு காந்தங்கள்ல ஏபி என்று சொல்லி அவற்றை வந்து பெயரிட்டு மரம் தாங்கி நூல். இப்ப பாருங்கள், படத்துல காட்டப்பட்டவாறு ஏ காந்தத்தை கட்டி போட்டு சுயாதீனமாக இருக்குமாறு அவற்றை வந்து தாங்கியில கட்டி தொங்க விட போகின்றோம். அதே போலவே பாருங்கள், பி காந்தத்தை வந்து அந்த ஏ காந்தத்துக்கு அருகில ஏ காந்தம் வந்து ஓய்வுக்கு போனதன் பின்னர், சரியா, அந்த பி காந்தத்தினுடைய இரு முனைவுகளையும் ஏ கருகில கொண்டு போய் பார்க்கட்டாம். அப்ப பாருங்கள், இந்த கீழே தரப்பட்ட மாதிரி பார்க்கட்டாம், காந்தம் ஏயின் வடமுனைவின் காந்தம் பியின் வடமுனைவு. அப்ப காந்தத்தினுடைய ஏயின் வடமுனைவையும் பியின் வடமுனைவையும் பார்க்கட்டாம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வடமுனைவு வடமுனைவு தான் இந்த படத்துல வந்து உங்களுக்கு பார்த்துக்கோ நிற்கும். சரியா? அதே மாதிரியே ஏயினுடைய வடமுனைவோட பியினுடைய தென்முனைவு,
ஏயினுடைய தென்முனைவோட பியினுடைய தென்முனைவு மற்றும் ஏயினுடைய தென்முனைவோட பியினுடைய வடமுனைவு என்று சொல்லி மாத்தி மாத்தி வச்சு பார்க்கட்டா. இப்ப பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் வடமுனைவோட வடமுனைவு போனால் அங்கே அது வந்து தள்ளும். சரியா, வடமுனைவோட வடமுனைவு போனால் தள்ளும், வடமுனைவோட தென்முனைவு போனால் கவரும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கிற வேலைகள்ல உங்களுக்கு தெரியும். சரி, அதே போலவே பாருங்கள், தென்முனைவோட தென்முனைவு போனா தள்ளும், தென்முனைவோட வடமுனைவு போனா வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது வந்து கவரும். சரியா, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல வந்து ஒரு சிறிய பிழை வந்து காணப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு வந்து இதுல வந்து படம் ஒழுங்காக காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது தென்முனைவோட இங்க வடமுனைவை தான் காட்டியிருக்காங்க. நான் இதுல வந்து டைப் பண்ற வேலைகள்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து வடமுனைவு என்பது வந்து இதுல வர வர வேணும். ஏனென்றால் வடமுனைவும் தென்முனைவும் தான் என்ன செய்யும், கவரும். சரியா, தென்முனைவும் வடமுனைவும் தான் கவரும். அப்ப இதனூடாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது இப்பொழுது பாருங்கள், இது ரெண்டுமே ஒத்த முனைவுகள், வடமுனைவும் வடமுனைவும் விடுறோம். அதனால இங்க வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இது வந்து தள்ளி கொன்று போகிறது. சரியா, இங்க வந்து என்ன செய்யறது, தள்ளுகிறது. ஆனால் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் வடமுனைவோட தென்முனையை கொண்டு வந்து அங்கே கவருகின்றது. அதே போலவே வடமுனைவோட தென்முனைவோட தென்முனைவை கொண்டு போனால் வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தள்ளுகின்றது. அதே போலவே தென்முனைவோட தென் வடமுனையை கொண்டு போனால் கவருகின்றது. சரி, அப்ப இந்த நாலு சந்தர்ப்பத்திலே பாருங்கள், இந்த செறிவுளப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல வந்து கவரும், அதாவது ரெண்டுமே எதிர் எதிர் பக்கங்களாக இருக்கின்றது, என் எஸ் ஆயிருக்கின்றது. ஆனால் ஒரே பக்கமாக இருக்கிற வழிகள் அது வந்து தள்ளுகின்றது. அப்ப இதனூடாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது இந்த காந்தத்தினுடைய முனைகள், இந்த தொழிற்பாடு காந்தத்தின் ஒத்த முனைகள் வந்து ஒன்றையொன்று தள்ளும், காந்தத்தின் ஒவ்வாத முனைகள் வந்து ஒன்றையொன்று கவரும். சரியா, அப்ப பாருங்கள், காந்தத்தினுடைய ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளும், காந்தத்தினுடைய ஒவ்வாத முனைவுகள் ஒன்றையொன்று கவரும். இதை விளங்கிட்டு அப்ப அங்க 7.5 உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும். இப்பொழுது பாருங்கள், இதனுடைய இந்த 7.5 இந்த செயற்பாட்டை வந்து பாருங்கள், தேவையான பொருட்களை பாருங்கள், சிறிய சட்டகந்தம், அதாவது முனைவுகள் பெயரிடப்படாதது, இரும்பாணி, பென்சில் முனைவுகள் பெயரிடப்பட்ட சட்டகந்தம், மேலே தரப்பட்ட பொருட்கள்ல வந்து பாருங்கள், சட்டகாந்தத்தின் வடமுனைவை எடுத்து சென்று அவதானிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், பின்னர் அந்த பொருட்களின் அருகே காந்தத்தின் தென்முனைவை எடுத்து சென்று அவதானிப்பதை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அவதானிப்புகளை கீழே தருங்கள். சரி, அதை பாருங்கள், மேலே தரப்பட்ட பொருட்கள் அருகே சட்டகாந்தத்தின் வடமுனைவை எடுத்து சென்று அவதானிப்பை முதல் பெற்றுக்கொள்ளட்டாம், அதே போலவே தென்முனைவை எடுத்து சென்று அவதானத்தை பெற்றுக்கொள்ளட்டாம். சரியா, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இரும்பாணி, பென்சில், சிறிய சட்டகாந்தம், இதனுடைய அந்த அவதானிப்பை வந்து பாருங்கள், ஆணி வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது வந்து வடமுனைவோடையும் தென்முனைவோடையும் அது வந்து உங்களுக்கு வந்து கவர்ச்சியை காட்டும். ஆனால் பென்சில் வந்து வடமுனைவோடையும் தென்முனைவோடையும் கவர்ச்சியை காட்டவில்லை என்று சொல்லி உங்களால காணக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப இதுல வந்து உங்களுக்கு மேலதிக அறிவுக்காக தரப்பட்டதை பார்ப்போம். விமானிகள், மாலுமிகள், ஆராய்ச்சியாளர்கள், படை வீரர்கள் தமது பயண திசையை அறிந்து கொள்வதற்காக திசைகாட்டியை பயன்படுத்துகின்றனர். அப்ப இது கூட உங்களுக்கு வந்து ஒரு கேள்வியா வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதாவது இது வந்து உங்களுக்கு பரீட்சையில வந்து கேள்வியாக கேட்கப்படும். சரியா, பரீட்சையில வந்து இது உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படும். அதாவது இந்த திசை காட்டி வந்து எங்கெங்கே யாருக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி உங்களுக்கு வந்து கேட்பார்கள். அப்ப நீங்க அறிக்க வேண்டிய விட விமானிகள், மாலுமிகள், ஆராய்ச்சியாளர்கள், படை வீரர்கள், அதாவது விமானிகள் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல எந்த பக்கத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி தான் தெரியும். வானத்துல வந்து எந்த பக்கத்தை பார்த்தாலும் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி தான் தெரியும். அதனாலதான் என்ன செய்வார்கள் விமானிகள் வந்து இது எந்த திசைக்கு தாங்கள் போவணும் என்பதை திசை காட்டியினூடாக அறிந்து கொள்வார்கள். மாலுமிகள் கடலுக்கு நடுவுல போனா எந்த பக்கத்தை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். சரி, அப்ப இங்கே இவர்கள் வந்து எந்த செய்தி உண்டாக எப்படி போகணும் என்பது மாலுமிகள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள், படை வீரர்கள் என்பவர்கள் வந்து இப்ப காட்டுக்குள்ள போற ஆராய்ச்சியாளர்கள் நடுக்காட்டுல இருக்கிற வழிகள் எதுக்காக வந்தனங்களும் எதுக்கால போனாங்க என்பது தெரியாது. தாங்கள் அந்த திசை காட்டியை வைத்துக் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். சரி, அப்ப திசை காட்டியினுடைய பயன்பாடு உங்களுக்கு விளங்கிட்டு தானே, இது வந்து மேலதிகாரிகளுக்காக உங்களுக்கு தரப்பட்டது. இது வந்து உங்களுடைய அந்த அவதானிப்பை பாருங்கள். சரியா,
காந்தத்துல வந்து எல்லா முனைகள்லயுமே ஆணிவ தோட்டி இருக்கும். அதனால என்ன பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால், காந்தத்துல வந்து பென்சில் கவர்ச்சி அல்லது தள்ளுகை எதையுமே காட்டவில்லை. என் முனைவுக்கு அருகே கொண்டு சென்ற போது அது வந்து தள்ளி இருக்கின்றது, எஸ் முனைவுக்கு அருகே கொண்டு சென்ற போது கவர்ந்திருக்கிறது. அது வந்து பாருங்கள் சட்டகாந்தம், சரியா? ஏனைய பொருட்கள்ல இருந்து காந்தத்தை வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு காந்தத்தினுடைய தள்ளுகை விசையை பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்ப இந்த காந்தத்தினுடைய இந்த தலைப்புக்கான இந்த காந்த முனைவுகளுக்கு இடையிலான இடைத்தாக்கம் என்பது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்பொழுது நாங்கள் ஏழுதசம் ஆறுக்குள்ளே போகலாம். காந்த விசை, சரியா? காந்தத்தை சுற்றி இரும்பு தூள் ஒன்றை வந்து போடட்டாம் இந்த செயற்பாடு, சரி? அதாவது சட்டகாந்தம், இரும்பு தூள், வெள்ளை கடதாசி. வெள்ளை கடதாசில வந்து நீங்கள் வந்து கீழேதான் சட்டகாந்தத்தை வைக்க வேணும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சட்டகாந்தத்தை இதுல வந்து உங்களுக்கு வைத்து காட்டி இருக்கின்றார்கள். அதாவது இந்த சட்டகாந்தத்துல வந்து மேல நீங்க தூர வழிகள் இதுல வந்து எல்லாமே குழிஞ்சு நிக்கிற சந்தர்ப்பமும் இருக்கும். அப்ப பேப்பருக்கு கீழே நீங்க கொண்டே ஒரு காந்தத்தை வைக்கணும், சரி? பேப்பருக்கு கீழே காந்தத்தை வச்சுட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் ஆட்டி ஆடி போட்டு அப்படியே விட்டீங்கன்னா, இரும்புத்தூள போட்டு ஆட்டி ஆடி போட்டு விட்டீங்கன்னா இப்படிப்பட்ட உருவம் வந்து உங்களுக்கு தென்படும், சரியா? அதாவது காந்தத்தை சுற்றி இரும்புத்தூள் கோலத்துக்கு ஏற்ப அமைந்திருப்பதை அவதானிக்கலாம். காந்தத்துக்கு சற்று அப்பால் உள்ள இரும்பு தூள்கள் ஒழுங்கின்றி இருப்பதையும் எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதற்கேற்ப காந்தத்தினுடைய விசை காந்தத்திலிருந்து குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும்தான் தொழிற்படும், சரி? அப்ப காந்தத்தை வச்சுட்டு ஒரு பக்கத்துல இருந்து விட்டு பாருங்க, ஆணி ஒட்டும். கொஞ்சம் பக்கத்துல விட்டு பாருங்க, ஆணி ஒட்டும். தூரத்துக்கு போனா உங்களுக்கு அந்த ஆணி ஒட்டுமா? இல்ல. அப்ப அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான கொஞ்சம் பவரான காந்தம் சொல்லி சொன்னா, காந்தத்தினுடைய பவர் வந்து அதிகமாக இருக்குமானதாக இருந்தால் அங்கே வந்து அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒட்டக்கூடியதாக இருக்கு, சரியா? அப்ப காந்த புலம், இது வந்து மேலதிகாரிகளுக்காக அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. காந்த புலம், அதாவது காந்தி சுற்றி காந்த சக்தி தொழிற்படும் பிரதேசம் காந்த புலம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அப்ப முதலாவது இது காந்த விசை என்றால் என்னென்ன விளங்குது? அதாவது காந்தத்துல இருந்து வரக்கூடிய அந்த கவரும் தன்மை காந்த விசை. காந்தத்தை சுற்றி காந்த சக்தி தொழிற்படுற பிரதேசம் காந்த புலம். இப்ப காந்த வலிமையை பரிசோதிக்க சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கூடிய ஒரு ஆணிகளை வைத்து கொண்டு, சரியா? இப்ப நீங்கள் வந்து ஒரு காந்தத்தை எடுத்துக்கொண்டு அதுல வந்து முதலாவது ஒரு ஆணியை ஒட்டுணும். அதுக்கு கீழே இன்னொரு ஆணியை வைத்து பாருங்கள், அதுக்கு மொட்டுக்கிறதா. அதுக்கு கீழே இன்னொரு ஆணியை வைத்து பாருங்கள், அதுக்கு மொட்டுக்கிறதா. அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு வேறு வகையிலான காந்தங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஒரு விதமாக ஆணிகளை எடுத்துங்க. சில காந்தங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆணிக்கு அப்புறமாக எடுக்காது, சின்ன காந்தங்கள்ட்ட ரெண்டு மூணு ஆணிக்கு அப்புறமா எடுக்காது. கொஞ்சம் பாரிய காந்தம், வலிமை கூடின காந்தமாக இருந்தால் அந்த நிறைய ஆணிகளை அப்படியே தொங்க விடக்கூடியதாக இருக்கும். அவ கூடிய எண்ணிக்கையிலான ஆணிகளை கவர்ந்து வைத்துக் கொள்ளக்கூடிய காந்தம் வலிமை கூடியதான காந்தமாக இருக்கும். நம்ம காந்தத்தினுடைய வலிமை எப்படி அறிவது என்பது இந்த செயற்பாடு வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப பாருங்கள், படகு ஒன்றை செலுத்துவோம். இது வந்து மெல்லிய பலகை, பலகை கீழம், மற்றது வந்து சிறிய காந்தம், கடதாசி கவி, பாயகன்ற நீர்பாத்திரம், தாலி, சிறிய கொடி, களி, இரும்பு கம்பி, சரியா? அப்ப பாருங்கள் இதுல வந்து நீர்த்தாளியில் உள்ள முற்றாக நீரை நிரப்பி மெல்லிய பலகையின் பலகத்தை அமைத்து அதன் மத்தியில கடதாசி கவியையும் கொடியையும் கரிய உதவியுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். படத்தில் காட்டியவாறு படகினை நீரில் உள்ள தாளியில் விட்டு காந்தம் ஒன்றை அண்மையில் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் என்ன அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், அண்மையில கொண்டு செல்ற வேலைகள்ல இந்த கடதாசி கவி மற்றும் நீங்கள் அந்த கொடியில வந்து ஒரு இரும்பு கம்பி இருந்துச்சுன்னு சொல்லினா அது வந்து என்ன செய்யும், அந்த காந்தத்தை நோக்கி உங்களுடைய கப்பல் வந்து அசைந்து போகும், சரியா? அப்ப இது வந்து உங்களுடைய இந்த காந்த வலிமையை தான் இதுல வந்து உங்களுக்கு தரப்பட்டுக்கு. அதாவது காந்தம் வந்து உங்களுக்கு தெரியுதானே, காந்த விசை தொழிற்பாடுற பிரதேசம். அப்ப காந்தத்தை வந்து கொஞ்சம் அருகில அருகில கொண்டு போக இந்த கடதாசி கவி என்ன செய்யும், காந்தத்தை நோக்கி அசையும். அதனால இது வந்து கப்பல் ஒன்று இதுக்குள்ள செயற்பட்டு கொண்டு இருக்கும், சரியா? இப்பொழுது உங்களுக்கு வந்து மேலதிக அறிவுக்காக தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த மேலதிக அறிவுக்காக இந்த பாட்டுல நிறைய உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த மேலதிக அறிவுக்காக என்ன தருவது, உங்களுக்கு வந்து சயின்ஸ் குவிஸ் மற்றும் சில போட்டிகள், விஞ்ஞான சம்பந்தமான போட்டிகள் வந்து இதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கும். கணினி, தொலைக்காட்சி, செல்லிட தொலைபேசி, தொலைபேசி போன்ற சாதனங்களுக்கு அருகே வலிமையான காந்தங்களை வைப்பதனால் அந்த சாதனங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகலாம், சரியா? இது உங்களுடைய கவனத்துல இருக்க வேண்டியது. கணினி, தொலைக்காட்சி, செல்லிட தொலைபேசி, தொலைபேசி போன்ற சாதனங்களுக்கு அருகே வலிமையான காந்தங்களை கொண்டு செல்லக்கூடாது, அது வந்து அந்த சாதனங்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள்.
அதே போலவே வில்லை வடிவ காந்தங்களினால் பேரியம் பெரைட் மெக்னடோர் காந்தங்களிலும் காந்த முனைவுகள் காந்தங்களின் இரு முனைவுகளையும் அன்றி இரு பக்கங்களிலும் அமைந்திருக்கும். அப்ப வில்லை வடிவ காந்தங்கள்ல வந்து பேரியம் பெரைட் மெக்னடோர் காந்தங்கள்லயும் காந்த முனைவுகள் காந்தங்கள இரு முனைவுகளையும் இல்ல இரு பக்கங்களையும் இருக்கும். அப்ப அந்த காந்தங்களுக்கு போவோமா? இப்ப நாங்க காந்தத்தினுடைய வகைகள் என்ற அந்த பகுதிக்குள்ளதான் போக வேண்டும். ஏன் பாருங்கள், இங்கே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் இத இந்த காந்தம் இங்கே இங்க இருக்கும். சரி, இந்த காந்தத்துல வந்து பாருங்கள், இங்க இங்க தொழிற்படும், இங்கேயும் இங்கேயும் தொழிற்படும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா இங்க தொழிற்படும், மற்றது கீழ்பக்கத்துலதான் தொழிற்படும். அதே போலவே இங்கே மேலையும் தொழிற்படும், கீழ்பக்கத்துல தொழிற்படும் என்பதை வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அதான் உங்களுக்கு வந்து அந்த மேலதிக அறிவுக்காக தந்திருந்தார்கள் இந்த சட்ட அந்த வட்டம் உடைய அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல மற்றும் கீழே வந்துதான் இந்த விசை வந்து தொழிற்படும் என்பதைத்தான் தந்திருக்கிறார்கள் வில்லை வடிவ காந்தம். சரியா? அப்ப இந்த பாடத்தினுடைய பொழிப்புகளை வந்து நாங்கள் இப்பொழுது வாசித்துக் கொண்டு போகலாம். சில பொருட்கள் மட்டுமே காந்தத்தினால் கவரப்படும். அதை நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் காந்தத்தினால் கவரப்படும் பொருட்கள் என்ன, காந்தத்தினால் கவரப்படாத பொருட்கள் என்ன என்று சொல்லி வந்து நாங்கள் அதை அப்போதே பார்த்துட்டோம். காந்தம் ஒன்றில் காந்த இயல்பு அதிகமாக காணப்படும் பிரதேசம் காந்த முனைவு எனப்படும். காந்தம் ஒன்றில் வடமுனைவு தென்முனைவு என இரு முனைவுகள் உண்டு. காந்தத்தின் முனைவுகளை திசை காட்டிக்கின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒத்த காந்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஒவ்வாத காந்த முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். அன்றாட வாழ்வில் பல்வேறு தேவைகளுக்காக காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொழிப்பில் உள்ள எல்லாமே நாங்கள் வந்து பார்த்து போயிட்டோம். அப்ப இந்த பொழிப்பை பார்த்துக்கோங்க, இது வந்து முக்கியமான விடயங்களுக்கு இதுல உங்களுக்கு பாயிண்ட்ஸாக தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் புத்தக பயிற்சிக்குள் நுழையலாம். இங்கே வந்து பாருங்கள், கீழே தரப்பட்ட பொருட்கள் காந்தத்தினால் கவரப்படும் பொருட்களை தெரிவு செய்க. முதலாவது இரும்பாணி காந்தத்தினால் கவரப்படும். இது சரிதானே, நான் சொன்னதை வச்சுக்கொண்டு உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இரும்பாணி வந்து காந்தத்தால கவரப்படும். அடுத்தது வந்து பாருங்கள், ஈயக்கம்பி. சரியா? அப்ப இந்த ஈயக்கம்பி வந்து காந்தத்தினாலே கவரப்படாது. சரியா? அடுத்த வந்து பாருங்கள், கண்ணாடி கோல் காந்தத்தினால் கவரப்படாது. சவர அலகு காந்தத்தினால் கவரப்படாது. மற்றும் தங்க ஆபரணங்கள், அதாவது தங்க போதிலும் உங்களுக்கு தந்திருக்காங்க, சோ தங்க ஆபரணங்கள் கவரப்படாது என்பது நாங்கள் முதலே பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் சரிப்பிழை இடுக என்ற பகுதிக்குள்ள தான் போக போறோம். அப்ப இதனுடைய கேள்விகளை இப்பொழுது நாங்கள் வாசிக்கலாம். முதலாவது வாக்கியத்தை பாருங்கள், பித்தளை காந்தம் பித்தளை காந்தத்தினால் கவரப்படும். அப்ப பித்தளை வந்து காந்தத்தினால கவரப்படுமா கவரப்படாதா என்று சொல்லி பாருங்கள். பித்தளை வந்து காந்தத்தினால் கவரப்படாது. பிழை, காந்தம் ஒன்றில் சீராக காந்த இயல்பு காணப்படும். சரியா? அது ஓகேதானே, காந்தம் ஒன்றில் காந்த இயல்பு சீராக காணப்படும். அடுத்தது, திசைகாட்டியின் உதவியுடன் காந்தம் ஒன்றின் வடமுனைவுகளை இனம் காணலாம். அந்த திசைகாட்டியின் உதவியோட காந்தத்தின் வடமுனைவை இனம் காணலாம். அது தானே நாங்கள் அந்த செயற்பாட்டின் உண்டாக செய்யணும். அதாவது காந்தத்தை வந்து காட்டி போட்டு திசைகாட்டியை வச்சு தானே எது வடமுனைவு தென் முனைவுன்றதை கண்டுபிடிச்சோம். எல்லா உலோகங்களும் காந்தத்தினால் கவரப்படும். அப்ப எல்லா உலோகங்களும் காந்தத்தினால் கவரப்படும் என்பது தவிர்க்க வேண்டிய விடயம். சில உலோக வகைகள் தான் காந்தத்தினால் கவரப்படும். காந்தம் ஒன்றை சுயாதீனமாக கட்டி தொங்க விடும் போது அது எப்போது எப்போதும் வடக்கு தெற்கு திசையை காட்டி நிற்கும். இது சரிதானே, காந்த சுயாதீனமாக தொங்க விட்டால் அது எப்பொழுதுமே வடக்கு தெற்கு திசையை தான் காட்டி நிற்கும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு இடைவெளி நிரப்புகள் வந்து தந்திருக்கிறார்கள். இடைவெளி நிரப்புகள் வந்து நாங்க இப்ப பார்க்கலாம். காந்தம் ஒன்றில் காந்த இயல்பு அதிகமாக இருக்கிற பிரதேசங்கள் தான் காந்தம் முனைகள் என்று சொல்லி அழைக்கிறோம். சரியா? அப்ப மாணவர்களை பாருங்கள், இது வந்து இயல்பு வந்து சீராக காணப்படாது. இதுல வந்து ஒரு பிழை. சரியா? இயல்பு வந்து சீராக காணப்படாது, ஒரு பக்கத்துல அதிகமாக தான் காணப்படும். அதான் நாங்க வந்து காந்த முனை கொண்டு சொல்லி சொல்கிறோம். அப்ப அது ஓகே தானே உங்களுக்கு? அப்ப அது அந்த வாக்கியம் வந்து பிழை என்பதை நீங்க வந்து ஞாபகம் வைத்து கொள்ள வேணும். அந்த வாக்கியம் பிழையான வாக்கியம். சரியா?
இப்பொழுது இந்த இடைவெளியை நிரப்பலாம். காந்தம் ஒன்றில் காந்த இயல்பு அதிகமாக இருப்பது காந்த முனைவுகளாகும். ஒரே வகையான காந்த முனைவுகள் ஒரே வகையான காந்த முனைவுகள் வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒத்த முனைவுகள் என்று சொல்லி அழைக்கப்படும். அதே நேரம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அத்தகைய காந்த முனைவுகள் இரண்டிற்கிடையே தள்ளுகை உண்டாகும். வேறுபட்ட காந்த முனைவுகள் இரண்டிற்கிடையே அதாவது வேறுபட்ட காந்த முனைவுகள் இரண்டிற்கிடையே கவர்ச்சி உருவாகும். இது ஓகே தானே? அப்ப இந்த இடைவெளி நிரப்பவும் உங்களுக்கு வந்து இப்பொழுது விளங்கி இருக்கும். சரியா? இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு இப்ப விளக்கமாக இருந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு தரப்பட்ட இரண்டு காந்தங்களில் எது வலிமை கூடியது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வீர் என சுருக்கமாக விளக்குக. சோ உங்களுக்கு தெரியும் வந்து ஆணியம் வந்து கொட்டி தொங்க விடுறது. மேலே படத்தில் காட்டியவாறு விளையாட்டுக்காரர்கள் இரண்டையும் வைக்கும் போது யாது நிகழும்? உமது விளையாட்டுக்கான காரணத்தை தருக. இப்ப பாருங்கள், கார் ரெண்டும் என்ன செய்ய போகுது? இப்ப தள்ளி கொண்டு போய் நம்ம அது சரிதானே? கார் ரெண்டும் என்ன செய்ய போகுதுன தள்ளி கொன்று போகிறார்கள். ஏனென்றால் இவர் வடதிசையை நோக்கி நிற்கின்றார். அது சரியா? இவர் வந்து என்ன செய்கின்றார்? வடதிசையை வந்து காட்டுகின்றார். அதாவது என் அடுத்தது வந்து பாருங்கள், இதுவும் எதை குறிக்கின்றது என்று சொல்லி சொன்னால் என் என்பதையே இதுவும் குறிக்கின்றது. அடுத்தது வந்து பாருங்கள், நீல நிற பகுதி வந்து எஸ் என்பதை வந்து குறிக்கின்றது. இந்த பகுதி நீல நிறையும் எஸ் என்பதை தானே குறிக்கும். அப்ப என் எஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்னும் எஸ்ஸும் வந்து ஒன்று ஒன்று கவராது தள்ளுகையை ஏற்படுத்தும். அது சரியா? ஒன்று கவராது தள்ளுகையை ஏற்படுத்தும். ஆகையால் இங்கே கார் என்ன செய்ய போகின்றது? ஒன்று ஒன்று விலகி செல்ல போகின்றது. சரியா மாணவர்களே, இப்பொழுது உங்களை இந்த பாடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொண்டு சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்கள். நாங்கள் வந்து இதே மகிழ்ச்சியுடன் மற்றும் இதே ஆர்வத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.